Hello guys, in this tutorial, we display a diagram of how Autocad 3D. Let's go to this video. Diagram CAD ல போறதுக்கு முன்னாடி diagram just explain பண்ணிட்டேன் இந்த diagram தான் நம்ம வந்து போட போறோம் இந்த extrude distance பாத்தீங்கனா 60 இங்க இருந்து 25 அதே மாதிரி இதோட extrude distance 15 இந்த டயாவுக்கு 25 க்கு எமின் இங்க இருந்து இங்க 25 க்கு லைன் போட்டு இந்த ரெண்டு சர்க்கிள் பண்ணோம் இந்த ரெண்டு சர்க்கிளோட டயா பாத்தீங்கனா 17 இந்த ரெண்டு சர்க்கிளோட distance வந்து 25 இங்க இருந்து இதோட distance வந்து 12 then இங்க இருந்து 88 க்கு இந்த சர்க்கிள் இருக்கணும் then இதோட ஐ மீன் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இது வரைக்கும் 58 கொடுத்திருக்காங்க then இது வந்து 95 plus 45 total 140 இதுக்கு இதோட டயா 32 இதோட டயா வந்து 22 இந்த டயகிராம நான் CAD 3D ல போட்டுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணீங்க ஓபன் பண்ணிட்டு ஸ்டார்ட் டிராயிங் கொடுத்துங்க ஸ்டார்ட் டிராயிங் கொடுத்தேனே 3D இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நான் ஆல்ரெடி 3D ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ டைரக்ட்லி எனக்கு 3D ஓபன் ஆயிச்சு அப்படி இல்லனா கீழ அந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நீங்க 3D மாடலிங் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் இதுக்கு வியூ வந்து சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் சாய்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த வியூ வந்து கரெக்டா இருக்கும்னு தோணுதோ டிரா பண்றதுக்கு அது வந்து சாய்ஸ் பண்ணிக்கோங்க தென் ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் லைன் கமாண்ட் தான் ஜஸ்ட் ரைட் சைடு டிஸ்டன்ஸ் பாத்துக்கிட்டீனா கரெக்ட்டா ஓகே ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் 55 then down la pathitingna 12 then right side pathukitingna correct ah 20 then up la pathukitingna correct ah 30 idu vandu 75 varum then down la pathitingna 18 just okay kodutittu 3D software solidworks அதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் க்ளோஸாக இருந்தால் தான் ஐ மீன் எக்ஸ்ட்ரூட் வந்து எடுக்கும் அதே மாதிரி தான் இதுலேயும் இதில் எல்லா லைனும் ஒரே இதில் இருந்தால் தான் ப்ரெஸ்புல் வந்து எடுக்கும் கரெக்டாக ஐ மீன் க்ளோஸ்டாக இருக்கணும் இது வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருக்கணும் சிங்கிள் லைனாக இருக்கக்கூடாது சி சிக்ஸ் ஆப்ஜெக்ட் கண்டுட்டு ஒன் பாலிலைன்ஸ் வந்துச்சு ஜஸ்ட் இதை பிடிச்சி ட்ராக் பண்ணுங்கள் எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் கொடுங்க ஜஸ்ட் இதோட எக்ஸ்ட்ரூ டிஸ்டன்ஸ் வந்து 60 வரும் கரெக்டாக எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் 60 கொடுத்ததுக்கப்புறம் தென் எகைன் லைன் கமாண்ட் எடுத்துக்கிட்டு ரைட் சைடு 140 ஒரு லைன் போட்டுக்கோங்க தென் இதோட ஹைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 88 மைனஸ் 30 50 வரும் ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம சர்க்கிள் போடணும் சென்டர் டயாமீட்டர் எடுத்துக்கோங்க ஓகே இது வந்து டாப் வியூவில் வருது இப்போ நம்ம வியூவை மாற்றணும் இது அந்த டவுன் பாரில் எடுத்துக்கிட்டு பேக் கொடுத்துக்கோங்க பேக்னா பேக்லேருந்து ஃப்ரண்ட் வர மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே நான் இப்போது சென்டர் டயாமீட்டர் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட் சூஸ் பண்ணி ஜஸ்ட் டயாமீட்டர் வந்து 32 கொடுங்க ஓகே தென் இப்போ வந்து எகைன் லைன் கமெண்ட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு லைன் என்டர் கொடுத்துக்கோங்க என்டர் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஹைட் பார்த்துட்டிங்கன்னா 50 மைனஸ் பண்ணணும் ஹைட்டு 40 கரெக்டாக தென் இது பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 95 ஜஸ்ட் ரைட்லி கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க எகைன் லைன் எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருக்கோங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க தென் ரெண்டுத்தையும் டெலிட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் தென் எகைன் லைன் கமெண்ட் எடுத்து இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக கனெக்ட் பண்ணுங்கள் ஓகே தென் இப்போது எகைன் லைன் எடுத்துக்கிட்டு இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட சென்டருக்கு கனெக்ட் பண்ணாலும் ஓகே இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கும் ஷிஃப்டையும் ரைட் கிளிக் எடுத்து அதில் இன்டர்செக்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த இன்டர்செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் அங்கே அங்கே கொடுத்தாலும் ஓகே இங்கே கொடுத்தாலும் ஓகே ஓகே இப்போ ட்ரிம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத ட்ரிம் பண்ணிக்கோங்க ஓகே ஃபுல்லாக எரேஸ் ஆகுதா அப்போ நான் வந்து நம்ம ட்ரிம் தான் பண்ணணும்
just trim பண்ணிக்கோங்க இந்த லைனை வந்து just escape கொடுத்துட்டு select பண்ணிட்டு delete பண்ணலாம் அல்லது erase கொடுத்து delete பண்ணலாம் இப்போ அந்த சர்க்கிளையும் வந்து trim பண்ணி விட்டுறலாம் trim double time space bar அழுத்திங்கன்னா direct trim க்கு போய்டும் இப்போ வந்து மறுபடியும் join பண்ணனும் அப்பதான் நமக்கு வந்து extrude கரெக்டா இருக்கும் then மொத்தம் 5 லைன் 5 லைனையும் single லைனா மாத்திரம் I mean 2D sketching மாத்திரம் சொல்ல போனால் சாலிட்வொர்க்ஸ் கம்பேர் பண்ணி சொல்கிறப்போ ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வரணும் இப்போ நம்ம வந்து பேக்கில் தான் வச்சுருக்கோம் சரி அதனால் பேக்குக்கு போயிடுச்சு தென் கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு இதை ஃப்ரண்ட்டுக்கு மாற்றிட்டு தென் இப்போது ப்ரெஸ் புல் எடுத்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி 15 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ அந்த கமெண்ட் விட்டு வெளில வந்துட்டு ஜஸ்ட் லைன் கமெண்ட் எடுத்துக்கிட்டு இது வந்து 25 கொடுக்கணும் 25 தென் ரைட் சைட் பார்த்துட்டிங்கன்னா 140 இது சேம் 50 ஓகே உங்களுக்கு அந்த நேம் வந்து மறைச்சிருக்கும் ஸோ அதனால் நான் வந்து டைமென்ஷன் சொல்லிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் டைம் அந்த நேமை வந்து மாற்றி வச்சிடணும் இது பார்த்துட்டிங்கன்னா சேம் 32 ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம ரெஃபரன்ஸ் லைன் போட்டதை டெலீட் பண்ணி விட்டுடலாம் இந்த லைனு இந்த லைனையும் டெலீட் பண்ணி விட்டுடலாம் இப்போது ப்ரெஸ் போல் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு இப்போ வந்து பின்னாடி தான் நம்ம போகணும் ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்கோம் பிள்ளைனை அதனால் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டில் தான் வரும் ஓகே இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட்டை வந்து பேக்குக்கு மாற்றணும் பேக்குக்கு மாற்றினா எக்ஸ்ட்ரூட் வந்து பேக்குக்கு போகும் கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிட்டேன் ஓகே ஃப்ரண்ட்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐ மீன் பேக்கில் தான் தரணும் அகைன் ட்ரை பண்ணும் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா ஓகே இதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக்லேருந்து ஃப்ரண்ட் வந்தோம் இப்போ மறுபடியும் ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு போகணும் டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட வியூவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ பேக் எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு நம்ம பேக்லேருந்து ஃப்ரண்ட் வந்தோம் இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு போகிறோம் அதான் ஒரு டிஃப்ரென்ஸு ஜஸ்ட்டு 40 டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓகே முடிஞ்சி தென் அகெயின் சென்டர் டைமர் எடுத்துகிட்டு சென்டர்லேருந்து 22 ஒரு டயாமீட்டர் சர்க்கிள் போடணும் யூனிட் வந்து டயாமீட்டர் சேர்த்து சொல்கிறேன் ஜஸ்ட் இதை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா அது வந்து கட் ஆயிரும் உள்ளே பிடிச்சி ட்ராக் பண்ணணும் சர்க்கிளை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா ஐ மீன் மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரூட் ஆகும் தென் அகெயின் சேம் 25 ஒரு லைன் 25 கோர் லைன் தென் அகைன் ரைட் சைட் பார்த்துட்டிங்கன்னா ஐ மீன் இந்த லைன் பார்த்துட்டிங்கன்னா 12 கரெக்டாக 12 நம்ம வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணும் சேம் சர்க்கிள் சென்டர் டயாமீட்டர் தான் இது வந்து 17 கரெக்டாக ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கோங்க அகைன் லைன் கமாண்ட் எடுத்துக்கிட்டு கிரிட் ஆஃப் பண்ணிக்கோங்க அல்லது எப்சன் கொடுத்தாலும் ஆஃப் ஆயிரும் ஜஸ்ட்டு ஓகே 25 நெக்ஸ்ட் ஒரு லைன் என்டர் கொடுத்துக்கோங்க இப்போ காப்பி ஆப்ஷன் கொடுங்க ஐ மீன் காப்பி கமாண்டு ஆப்ஷன் சொல்லக்கூடாது காப்பி கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பிடிச்சி நகர்த்தி விட்ருங்க இப்போது இந்த லைனும் தேவையில்லை இந்த லைனும் தேவையில்லை ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ் தான் எதுவும் தேவையில்லை இப்போது ப்ரெஸ் புல் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு கீழே ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா ஓகே அது வந்து கட் ஆயிரும் இதுவும் கட் ஆகிரும் இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே தனித்தனியாக தான் இருக்குது அதை வந்து யூனியன் வந்து நீங்கள் பண்ணுங்கள் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு யூனியன் பண்ணுறது வந்து யூனியன் சிம்பிள் எடுத்துக்கிட்டு எல்லா ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஜெக்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்கும் இது ஃபுல்லாக அது வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்டிஸுக்கு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு பழகும் இதேமாரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்